இஸ்லாமியர்களுக்கு ஒரு நற்செய்தி. இனிதே உதயமானது இஸ்லாமிய சிந்தனைகள் நிறைந்த பிஸ்மி இஸ்லாமிய வானொலி. இதில் சிறந்த இஸ்லாமிய பயான்கள், இஸ்லாமிய வரலாறுகள், இஸ்லாமிய கேள்வி பதில்கள் என இன்னும் பல நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழ இப்போதே டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் இருந்து முற்றிலும் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி. முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள், தமிழ், உருது, மலையாளம் வரன்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566-6513. கர்நாடகாவுடைய எலெக்ஷனில் காங்கிரஸ் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்று இன்றைக்கி மிகப்பெரிய மகிழ்ச்சியில் இருக்குது. ஆனால் இந்த வெற்றிக்கு முன்னாடி தேர்தல் களத்தில் பல்வேறு பிரச்சாரங்களை முன்ன வச்சிச்சு, பல்வேறு தேர்தல் அறிக்கைகளை வச்சிச்சு. அதில் மக்களுக்கு பயனுள்ள பல்வேறு விஷயங்களை சொல்லிச்சு. குறிப்பாக வீட்டு இல்லத்தரசி பெண்களுக்கு 3000 ரூபாய் கொடுப்போம், வேலை தேடக்கூடிய பட்டதாரிகளுக்கு 2000 ரூபாய் பணம் கொடுப்போம்னு சொல்லிட்டு நலத்திட்டங்கள் பல விஷயத்தை சொல்லிச்சு. ஆனால் இஸ்லாமிய ஓட்டுகளை கவருவதற்காக ஒரு வார்த்தையை அதில் பயன்படுத்திச்சு. ஆரம்ப கட்டத்தில் மதம் மற்றும் சாதியின் அடிப்படையில் தனிநபரோ ஒரு அமைப்போ பிளவுவாதத்தை ஏற்படுத்துச்சுன்னா அது எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, அது தடை செய்யப்பட்ட பிஎஃப்ஐயாக இருந்தாலும் சரி, பஜ்ரங்கதள் அமைப்பாக இருந்தாலும் சரி, அதன் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாக்குறுதியை கொடுத்துச்சு. ஹிஜாப் பிரச்சனையில் கூடுதலாக போராடுவோம், 4% இடஒதுக்கீடை மீண்டும் முஸ்லீம்களுக்கு கொடுப்போம் சொல்லக்கூடிய பல வாக்குறுதிகளை களத்தில் கொடுத்துச்சு. அதோடைய ரிஃப்ளெக்டாக தான் முஸ்லீம் ஓட்டுகள் எல்லாமே ஜேடிஎஸ் போன்ற கட்சிகள் 5% வச்சிருந்த ஓட்டு கூட இன்றைக்கி காங்கிரஸுக்கு போய் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். ஆனால் காட்சியும் கோலங்களும் சில விஷயங்கள் இடத்துல மாறுதோங்கிற ஒரு ஐயம் வருது. காரணம், இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் வெற்றி பெற்ற பின்பு இன்றைய தினம் காங்கிரஸுடைய மூத்த தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கேவுக்கு பஞ்சாபுடைய நீதிமன்றம் இன்றைக்கி ஒரு சம்மன் அனுப்பிச்சிருக்கு. நீங்கள் அவதூறு பேசியிருக்கிறீங்க, கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் நீங்கள் நஷ்டஈடாக செலுத்த வேண்டும் என்ற ஒரு சம்மன் அனுப்பி இன்னைக்கு அதற்கான விளக்கத்தை கேட்டிருக்கு. எதற்கான அவதூறுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பஜ்ரங்தள் அமைப்பை தடை செய்வோம் என்று பேசினது மிகப்பெரிய அவதூறு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சார்ந்த ஒரு எம்எல்ஏ, அவர் பேர் வந்து நாராயணா, இவர் இந்த வழக்கை பஞ்சாப்ல தொடுத்திருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை கொஞ்சம் ஒரு சாஃப்ட் தன்மையோட மாத்திக்கிச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். நாங்கள் தடை செய்வோம் என்று சொல்லவில்லை, கண்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தரப்புலேருந்து சொல்லப்படுது. ஆனால் தேர்தல் களத்தில் இந்த பஜ்ரங்தள் அமைப்பை காங்கிரஸ் எப்படி பயன்படுத்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பிஎஃப்ஐ அமைப்பு தடை செய்யப்பட்டது போல பஜ்ரங்களும் தடை செய்வோம் என்று வாக்குறுதியை பல பாஜக காங்கிரஸுடைய எம்எல்ஏக்கள்லாம் களத்தில் கொடுத்துருக்கிறாங்க. அதை தாண்டி அதற்கு எதிர்வாதமாக பிரதமர் மோடி இங்கே போய் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய சமயத்தில் பஜ்ரங்களை யாரும் தடை செய்ய முடியாது, ஜெய் பஜ்ரங்கள், பஜ்ரங்கள் பலி ஜெய் அப்படின்னு சொல்லியே நீங்கள் வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி பேசிட்டு போயிருக்காரு. களத்தில் இதே மாதிரி தான் திப்புவுடைய படைகள் ஒரு பக்கம், அனுமனுடைய படைகள் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு இரு பிரிவாக பிரித்து காட்டக்கூடிய காட்சிகள் நீங்கள் நிகழது. அப்போ யாருக்கு நீங்கள் வாக்களிப்பீர்கள், திப்பு என்று கோழைக்கு வாக்களிப்பீர்களா, இல்லை அனுமன் மற்றும் ராமனுடைய படைக்கு வாக்களிப்பீர்களா என்ற பிரச்சாரத்தை பாஜக முன்னெடுக்குது. அனுமனுடைய வேஷங்களை போட்டுக்கொண்டு, அனுமனுடைய பாடல்களை பாடிக்கொண்டு தேர்தல் களத்தில் காங்கிரஸுக்கு எதிராக இந்த பாஜக பிரச்சாரத்தையும் முன் வச்சிச்சு. ஆனால் இதற்கு எதிர்வாதமாக நாங்கள் பஜ்ரங்கதளை தடை செய்வோம் என்று அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் வீரியமாக பேசிச்சு. அப்போ இவ்வளவு வீரியமாக பேசின இந்த காங்கிரஸ் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த பஜ்ரங்கதளை தடை செய்வோமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. காரணம், இவர்கள் மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா, இவர் மேலே அவதூறு வழக்கு, இல்லை 100 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட கேட்டிருக்கிறாங்க. காங்கிரஸ் இப்போ சொல்லுது நாங்கள் இதில் தடை செய்வோம் சொல்லிட்டு சொல்ல, பொதுவாக சமூக விரோதத்தின் தன்மையில் யார் ஈடுபட்டாலும் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு தான் நாங்கள் பேசியிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட் தன்மையில் விலகுது. இது முஸ்லீம்கள் மத்தியில் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. காரணம் ஏன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த பஜ்ரங்கதள் பார்த்தீங்கன்னா விஹெச்பி விஸ்வ ஹிந்து பரிஷத்துடைய இளைஞர் பிரிவாக காணப்படுது. இந்த பஜ்ரங்கதள் தான் நாடு முழுக்க பல்வேறு கலவரங்களை நிகழ்த்தியிருக்கு. நீங்கள் பாபர் மசூதி இடிப்பாகட்டும், குஜராத் கலவரமாகட்டும், எந்த இந்துத்துவ குற்றச்சம்பவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு பார்த்தா பஜ்ரங்கதள் அமைப்பு தான் பிரதானமாக செயல்படும். இடையில ராஜஸ்தானில் கூட 2 முஸ்லீம்கள் எரிக்கப்பட்டார்கள்ல, அந்த எரிப்பில் சம்பந்தப்பட்ட நபர் கூட பஜ்ரங்கதள் பலி அந்த அமைப்பை சார்ந்தவன் தான். அவன் தின்னாவிட்டாக துப்பாக்கியோடு சுற்றி கொண்டிருக்கின்றான். அப்போ பஜ்ரங்கதள் அமைப்பு இந்த நாட்டிற்கு எதிரான அமைப்பு,
ஆர்எஸ்எஸ் பஜ்ரங் தள் எல்லாமே ஒரே அமைப்பு தான். ஆனால் வேறு வேறு பிரிவில் பேரில் இயங்கி கொண்டு இந்த சமூகத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்நாடகாவுடைய எல்லா பிரச்சனையும் எடுங்க, இந்து முஸ்லீம் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் பஜ்ரங் தள் தான் முக்கியமாக நின்று லீட் பண்ணியிருக்குது. ஒரு முறை ஒரு ஹிந்து பெண்ணிடம் ஒரு முஸ்லீம் மாணவன் பேசிகிட்டு இருக்கிறான் பஸ்ஸில். அந்த இடத்துல பஜ்ரங் தள் அமைப்பை சேர்ந்தவன் அந்த முஸ்லீம் இழுத்து போட்டு சரமாரியை அடித்தான். அதே மாதிரி ஒரு முதியவர் ஒரு இளம்பெண்கிட்ட இந்த ஒரு பேக்கை வாங்கி கீழே வைக்கிறாங்க, ஒரு உதவி செய்கிறாங்க பஸ்லேருந்து இறங்கும் போது. அந்த உதவி செய்ததற்காக கண்டக்டர் கூட பஜ்ரங் தளாக இருக்கான். அதான் இங்கே கேள்வி, கண்டக்டர் பஜ்ரங் தள் அமைப்பை சேர்ந்தவன், அவன் ஃபோன் பண்ணுறான், இங்கே பாரு நம்ம ஹிந்து பிள்ளைக்கு ஒரு முஸ்லீம் ஹெல்ப் பண்ணுறான் வயசானவன். அங்கே பஜ்ரங் தள் அமைப்பை சேர்ந்தவர்கள் வர்றாங்க, அந்த வயதானவரை போட்டு அடியேறின் அடிக்கிறாங்க. அப்போ கர்நாடகா முழுக்க பஜ்ரங் தள் அமைப்பு பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டுருக்குது. ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் பில்டிங்க்கு பச்சை பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. பச்சை யாருடைய நிறம்னு கோடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க, முஸ்லீம்களுடைய நிறம் சொல்லிட்டு. உடனே பஜ்ரங் தள் அமைப்பு வந்து அங்கே போராட்டங்களை நிகழ்த்தி உடனடியாக அதுக்கு வெள்ளை பெயிண்ட் அடிக்க வச்சிச்சு. அதே மாதிரி தான் ஒரு பேருந்து நிறுத்தம், அது வந்து ஒரு முஸ்லீம் கட்டிட வடிவமைப்பு போன்று அந்த கூம்பு போன்று கட்டப்பட்டு விட்டது ஒரு பேருந்து நிறுத்தம். அதை உடனடியாக இடித்து மாற்றணும்னு சொல்லிட்டு பஜ்ரங் தள் அமைப்பை சேர்ந்தவன் போராட்டம் முன்னெடுத்தான். அப்போ இவ்வளவு சம்பவங்களும் காங்கிரஸுக்கு தெரியும், இந்த 5 வருடத்தில் இவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பஜ்ரங் தள் தான் முக்கிய காரணம்னு தெரியும். பஜ்ரங் தள் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எஃப்ஐஆர்கள் பல இருக்குது. அப்போ எல்லாம் இருந்தும் தேர்தல் டைமில் ஒரு மாதிரி பேசிட்டு தேர்தல் முடிஞ்ச பின்னாடி பம்புவது என்பது எந்த வகையில் நியாயம்? அப்போ காங்கிரஸ் மீது ஐயம் வருதா இல்லையா? முஸ்லீம்கள் முக்கியமாக இந்த பஜ்ரங் தள் மூலம் தானே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த இந்த பிள்ளை நம்ம அல்லாஹு அக்பர் என்று சொன்னாங்கல்ல, அந்த பிள்ளை அல்லாஹு அக்பர் என்று சொன்ன பிள்ளைக்கு எதிராக காவி கொடியை போட்டு அந்த கல்லூரிக்குள் வந்ததே பஜ்ரங் தள் அமைப்பை சேர்ந்தவர்கள் தான். ஏபிவிபி என்ற அந்த மாணவர் பிரிவு பஜ்ரங் தள் அமைப்பும் சேர்ந்து தான் அந்த வேலையை செஞ்சாங்க. அப்போ அந்த முஸ்கான் அகமதுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியவர்களும் இந்த பஜ்ரங் தள் அமைப்பை சார்ந்தவர்கள். இப்போ ஏன் இவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்க இந்த காங்கிரஸ் அமைப்பு திணறுகிறது? ஆட்சிக்கு வந்தாச்சு, உங்கள் கீழே தான் ஆட்சி அதிகாரம், நீங்கள் தான் லீடிங்கில் வந்திருக்கீங்க, தனி பெரும்பான்மையில் ஜெயிச்சிருக்கிறீங்க. அப்போ எதற்கு நீங்கள் பாஜகவுக்கு பயக்க வேண்டும்? பாஜக 100 கோடி கேட்டு உங்கள் மேலே அவதூறு வழக்கு போட்டிருக்கு. அப்போ நிச்சயமாக மல்லிகா அர்ஜுனா கார்கேவை நான் நம்புகிறேன். ஒரு மூத்த தலைவர், ஒரு அனுபவம் மிக்கவர், காங்கிரஸில் வந்து ஒரு நல்ல அறிவு சார்ந்து செயல்படக்கூடியவர். அவர் இந்த விஷயத்தில் சாஃப்ட் தன்மையோடு நகராமல் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. மாறாக பஜ்ரங் தள் அமைப்பை நிச்சயமாக தடை செய்வோம் என்ற உறுதியான வாக்குறுதியை இந்த மக்களுக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்த பின்னாடியும் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். மேலும் கூடுதலாக இந்த பாஜக காங்கிரஸ் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன வைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற அமைப்புடைய அஜெண்டாக்களையும் கொள்கைகளையும் காங்கிரஸ் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ன வேலையை செய்யுமோ அதை தான் காங்கிரஸ் என்ற பெயர்லேருந்து செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை பாஜக வைக்குது. இதே குற்றச்சாட்டை தமிழ்நாட்டில் விசிகா மீது வைக்கப்பட்டது. விசிகா முஸ்லீம்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய சமயத்தில் தோல் திருமாவளவன் தலைவர் அவர்கள் மீது மிகப்பெரிய அவதூறை வச்சுச்சு. ஏன்னா பிஎஃப்ஐயோடைய கொள்கையை தான் திருமாவளவன் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை வச்சுச்சு. அப்போ இவர்கள் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தும் தன்மையில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம் என்ற அந்த பேரை ஒரு நல்ல இயக்கத்தின் மீது விதைக்கப்பட்டு அதன் மூலம் ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இவருடைய செயல்பாடுகள் காட்டுது. இது ஒரு விஷயம். இரண்டாவது சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் வந்து மதத்து சுதந்திரத்திற்கான அறிக்கை வெளியாகிருக்கு. 2022 அறிக்கை. இதில் கிட்டத்தட்ட 200 நாடுகளில் சர்வே செய்யப்பட்டிருக்கு. ஆண்டனின்னு சொல்லக்கூடியவர் அமெரிக்காவுடைய வாஷிங்டன்லேருந்து இந்த சர்வேவை செஞ்சுருக்கிறாரு. அந்த சர்வேவை அந்த அமைப்புடைய தூதராக இருக்கக்கூடிய ஹுசைன் சொல்லக்கூடியவர் செய்தியாளர்கள் முன்னாடி வாசிச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல தான் இந்தியா மிகப்பெரிய அடியை சம்பாதிச்சிருக்கு. சீனா, ரஷ்யா, இந்தியா போன்ற நாடுகளில் குறிப்பாக இஸ்லாமியர்கள் எந்தளவு துன்புறுத்தப்படுகிறார்கள், இன்னல்களுக்கு ஆளாகிறார்கள் என்று குறிப்பை அந்த அறிக்கை இன்றைக்கி பேசியிருக்கு. அதில் குறிப்பாக இந்தியாவை பற்றி சொல்லும் போது சொல்லுது, இந்தியாவில் பல முஸ்லீம்களுக்கு எதிரான செயல்பாடுகள் இந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவின் மூலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று அது சொல்ல வருது. காரணம், அந்த பேரை கோடிடவில்லை என்றாலும் இந்த ஹரித்வாரில் நரசிங்கானந்த் தான் சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் சங்கி 100 இந்துக்களை கொடுங்கள், 1000 முஸ்லீம்களை கொன்றொழித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனப்படுகொலை கலைப்பு விட்டான்ல, அந்த சம்பவத்தை இதில் கோடிஃபை பண்ணியிருக்காங்க. குஜராத்தில் காவல் சீருடை அணியாத ஒரு 4 காவலர்கள் முஸ்லீம்களை தெருவில் போட்டு அடித்த காட்சிகளை பதிவு செய்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி புல்டோசர் அரசின் மூலம் யோகி எந்தெந்த அளவு முஸ்லீம்களை துன்புறுத்துகிறார் என்ற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. மோகன் பகவத் தலைமையில்
ஐந்து முஸ்லீம் தலைவர்களை சந்தித்து காம்ப்ரமைஸ் அடிப்படையில் என்னென்ன விதமான பேச்சுகள் பேசப்படுது அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் முஸ்லீம்கள் எந்தளவு தாக்கப்படுகிறார்கள் என்ற விஷயத்தை உலக அரங்களை பறைசாற்றும் விதமாக இந்த மத சுதந்திரத்திற்கான அறிக்கை என்பது இன்றைக்கி பேசியிருக்குது. அல்ஹம்துலில்லா, இது உலக அளவில் ஒரு மிகப்பெரிய பார்வை ஏற்படுத்தும், குறிப்பாக இந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய அயோக்கியத்தனத்தை குறித்து உலக அரங்கில் தெரியப்படுத்தும். முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், அமெரிக்காவில் ஆர்எஸ்எஸ் உடைய கிளை பிரிவுகளுக்கு இங்கே தடை செய்யப்பட்டிருக்கு, அங்கே பிஎஸ்எஸ் அப்படிங்கிற பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது மாதிரி பல இடங்களில் பேரை மாற்றப்பட்டு ஒரு யோகா கிளாஸ் வைக்கிறோம், ஒரு தியான கிளாஸ் வைக்கிறோம், மக்களுக்கு எங்களுடைய இந்திய கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் தான் அமெரிக்காவில் இந்த ஆர்எஸ்எஸ் ரன் ஆகிட்டு இருக்குது. அப்படி ரன் ஆகக்கூடிய இடத்துல பல நபர்கள் அதோடைய உண்மைத்தன்மை கொண்டு வந்துருக்கிறாங்க. அமெரிக்காவில் ஹிந்துக்கள் எல்லாமே எவ்வாறு ஆர்எஸ்எஸ் உடைய மைண்ட் செட்டு கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதாவது ஓப்பனாக இல்லாமல் இது மாதிரி யோகா கிளாஸு நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தை கற்றுக்குறோன்னு சொல்கிற அடிப்படையில், இந்திய கலாச்சாரங்கிற பேரில் இவங்க வர்ணாசிரமத்தையும் பார்ப்பனிய சிந்தனையும் எப்படி போதிக்க வர்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி பல நபர்கள் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நான் பார்க்கக்கூடிய சமயத்தில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தேர்தல் ஒன்று தான் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இந்த மக்கள் கையில் இருக்குது, அதுதான் கடைசி தேர்வாகவும் இருக்குது இவருடைய ஆட்டங்களை முடிவு கட்டுவதற்காக. அப்போ இந்த விஷயத்தில் காங்கிரஸை ஒட்டுமொத்த இந்தியாவும் நம்பிக்கொண்டிருக்கிறது. பாரத் சோடோ என்ற பயணத்தின் வழியாக மிகப்பெரிய மாற்றத்தை ராகுல் காந்தி பண்ணினார், துளியளவும் மாற்றம் கிடையாது. ஆனால் கர்நாடக தேர்தலுடைய வெற்றிக்கு அடிப்படை காரணமாக கூறப்படுவது ரெண்டே ரெண்டு விஷயம்தான். ஒன்று, பாஜக களத்தில் முஸ்லீம்களுக்கோ அல்லது லிங்காயத்து அல்லது ஒகேலிக்க கவுடாவுக்கோ ஆதரவான விஷயங்களை பேசவில்லை, பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துச்சு. அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு ஓப்பனாகவே தேர்தல் களத்தில் முஸ்லீம்களுடைய ஓட்டே தேவையில்லைன்னு பேசிச்சு. ஸோ முஸ்லீம் வெறுப்பு பாஜகவுடைய நிலைப்பாடு என்ற அந்த அடிப்படையில் முஸ்லீம்களுடைய ஓட்டுக்களை காங்கிரஸ் எளிமையான முறையில் அறுவடை செஞ்சிருச்சு. இது ஒரு சான்று. மேலும் சான்று என்னென்னா, காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையில் எல்லாத்திற்கும் மூல காரணம் பஜ்ரங் தள் தான், அதை தடை செய்வோம் என்று சொன்ன அந்த வாக்குறுதியை நம்பி தான் முஸ்லீம்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ இது அனைத்தையும் காங்கிரஸ் மனதில் வைத்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.